திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராக்கெட் ராஜாவுக்கு மதுரை நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி மும்பையில் உள்ள கமிஷனர் அலுவலகத்துக்கு சென்று தினமும் கையெழுத்திட வேண்டும் என்ற உத்தரவை அளித்தது. அதன் பெயரில் ராக்கெட் ராஜா தற்பொழுது மும்பையில் உள்ள கமிஷனர் அலுவலகத்தில் தினமும் சென்று கையெழுத்திட்டு வருகிறார். அதனுடைய பிரத்யேக காட்சிகளை நாம் இப்போ காணலாம். அதனுடன் ராக்கெட் ராஜா நமது சேனலுக்காக பிரத்யேகமாக பேட்டி ஒன்றையும் அளித்துள்ளார். அதையும் நாம் தொடர்ந்து காணலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் மும்பையிலேருந்து பேசுகிறேன். நான் கைது செய்யப்பட்டதிலிருந்து என்னைய சிறையிலிருந்து வெளியில் வர்ற வரைக்கும் எனக்காக அவ்வளோ நாள் காத்திருந்து என்னுடைய சமுதாய மக்களும் என் நண்பர்களும் இளைஞர் பட்டாளங்களும் எனக்காக அவ்வளோ வேதனையோடு காத்திருந்து என்னை பாதுகாப்பாக வெளியில் கூட்டு வர்ற வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்து என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு உறுதி நேர்ந்த அத்தனை பேருக்கும் இந்த சமயத்தை நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வெளியில் வந்து உங்களை சந்திக்க முடியாமல் போச்சு. நான் வந்த வேகத்திலே வெளியில் வந்துட்டேன். ஆனாலும் எனக்காக காத்திருந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன். அனைவருக்கும் இன்னும் நன்றியை தெரிஞ்சிருக்கேன். வழக்கறிஞர்கள், சமுதாய நண்பர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அத்தனை பேருக்கும் மிக்க மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கோர்ட் உத்தரவுப்படி நான் மும்பையில் தங்கி கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் நான் விரைவாக தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறேன். வந்து சமுதாய நண்பர் அத்தனை பேரையும் நான் யார் யாரெல்லாம் மிஸ் பண்ணணும் அவ்வளோ பேரையும் திருப்பி வந்து பார்க்க வரேன். அடுத்த நகர்வாக நம்ம சமுதாயத்தை அரசியல் பலமாக ஆக்குறதுக்காக மீண்டும் தயாராகிட்டு இருக்கோம். சட்ட சிக்கல்கள் முடிஞ்ச உடனே விரைவில் தமிழ்நாட்டுக்கு வந்து அவ்வளோ பேரையும் சந்திக்கிறேன்னு இந்த நேரத்தை தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.